Good morning. Protein synthesis require two processes. One is transcription, second one is translation. So the transcription, okay. What is the general dogma of protein synthesis? Okay. DNA is transcribed into RNA. The process transcription. Okay. RNA is translated to protein by the process of translation. This is the central dogma of protein synthesis, postulated by Frederick Crick. Okay. RNA reversely can transcribe into DNA by the process of reverse transcription. By the enzyme reverse transcriptase. சில வைரல் ஜீனோம் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவா இருக்கும். அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏவா கன்வெர்ட் ஆகுது. அந்த ஆர்என்ஏவில் அந்த என்சைம்ஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்கு, அது வந்து டிஎன்ஏவா கன்வெர்ட் ஆகுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். வி நீட் டிஸ்கஸ் அபவுட் டிரான்ஸ்கிரிப்ஷன் நவ். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, டிஎன்ஏவை டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகக்கூடிய, நல்லா கவனிக்கணும், டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகக்கூடிய ப்ராசஸ் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதாவது காப்பி ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏ, ஃப்ரம் டிஎன்ஏ இன்டு ஆர்என்ஏ. இதுதான் டெஃபினேஷன் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதாவது என்ன அர்த்தம்னா, டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை, அதாவது நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், நியூக்ளியோடைட் வரிசைகளை ஆர்என்ஏவா காப்பி ஆக்கிறது. ஸோ தட் இஸ் காப்பி ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ. இது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஓகே. ஸோ இதுக்காக நிறைய டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ஸ். ஓகே. Now this is transcription unit. இதில் பார்த்தீங்கன்னா மூணு ரீஜன் இருக்கும் இந்த டிஎன்ஏ. இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஒரு ஸ்டாண்ட் வந்து 3' to 5'. ஓகே. இன்னொரு ஸ்டாண்ட் வந்து 5' to 3'. ஓகே. ரைட். இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஹெலிக்கலி வவுண்ட் வித் ஹைட்ரஜன் பாண்ட், நேச்சுரலாக இருக்கு. பட் அந்த டிஎன்ஏல முதல் பகுதி ப்ரோமோட்டார் பார்ட் இஸ் ப்ரோமோட்டார் சைட். இந்த ப்ரோமோட்டார் சைட் தான் முக்கியமான என்சைம் ஆர்என்ஏ பாலிமரேஸ். அந்த என்சைம் வந்து பைண்ட் ஆகுது. ரெண்டாவது சைட் வந்து இது ஸ்ட்ரக்சுரல் ஜீன். இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீனை தான் நம்ம சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த சிஸ்ட்ரான் தான் ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகும். ஓகே. இந்த சிஸ்டான் வந்து மோஸ்ட்லி ஒன் ஃபார் யூகாரியோட். யூகாரியோட்ஸ்ல ஒரே ஒரு சிஸ்டான் தான் இருக்கும். ஆனா ப்ரோகாரியோட்ல மெனி. சோ யூகாரியோட்ல நம்ம மோனோசிஸ்டானிக் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம், மோனோசிஸ்டானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஆனா ப்ரோகாரியோட்ல மல்டி சிஸ்ட்ரானிக், மெனி பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சுரல் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சிஸ்ட்ரான்ஸ் இருக்கும் ப்ரோகாரியோட்டில். நிறைய பாலிபெப்டைடும் ப்ரொடியூஸ் ஆகும் ப்ரோகாரியோட்டில். ஆனால் யூகாரியோட்டில் ஒன்று தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. ஏன்னா ஒரு சிஸ்ட்ரான் தான் இருக்கு. ரைட். நான் கம் டு ஹியர் ப்ரோமோட்டர் சைட். இந்த ப்ரோமோட்டர் சைட் வந்து ஒரு 10 நியூக்ளியோடைட் இருக்கக்கூடிய ஒரு சைட். இந்த சைட்டில் தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் வந்து பைண்ட் ஆகுது. டிஎன்ஏ பாலிமரேஸ், டிஎன்ஏ சாரி ஆர்என்ஏ பாலிமரேஸ், ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஓகே. ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகுது. இது ஒரு என்சைம். டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். என்சைம் வந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட். இதுதான்
டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு தேவையான முக்கியமான என்சைம் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஓகே ரைட். ப்ரோகேரியோட்ல இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஒன் டைப்பா தான் இருக்கும், ஆனா யூகேரியோட்ல த்ரீ டைப்ஸ் இருக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ், ஒன் டூ அண்ட் த்ரீ. ஓகே நவ சிக்மா ஃபேக்டர், சிக்மா ஃபேக்டர் கோ ஃபேக்டர், சிக்மா ஃபேக்டர் எது யூஸ் ஆகுதுன்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரோமோட்டர் சைட் பைண்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சிக்மா ஃபேக்டர் ஹெல்ப் ஃபார் பைண்டிங் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அட் ப்ரோமோட்டர் சைட். ஓகே இப்போ வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகிருச்சு, இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது. ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு டென் நியூக்ளியோடைட் பேஸ் பேருக்கு முன்னாடி, டென் நியூக்ளியோடைட் பேஸ் பேர் ப்ரோமோட்டர் சைட்டுக்கு முன்னாடி ஒரு சைட் இருக்கு, அதான் டாட்டா ஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்ஸ் நியூக்ளியோடைட் இருக்கக்கூடிய ஒரு சைட், சிக்ஸ் நியூக்ளியோடைட் இருக்கு, அது வந்து டாட்டா ஏடின்னு சொல்லுவாங்க. இன் ப்ரோகேரியோட்ஸ், ப்ரோகேரியோட்ல இந்த மாதிரி டாட்டா ஏடின்னு இருக்கும். இந்த டாட்டா ஏடிக்கு இன்னொரு பேரு பிரிண்ட் அவுட் பாக்ஸ், பிரிண்ட் அவுட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரோகேரியோட்ல. யூகேரியோட்ல இதே ஒரு டுவெண்ட்டி நியூக்ளியோடைட் முன்னாடி ஒரு செவன் நியூக்ளியோடைட், அதாவது டாட்டா ஏஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ், இதுக்கு பேரு ஹாக்னஸ் பாக்ஸ், ஹாக்னஸ் பாக்ஸ். இது யூகேரியோட். ஸோ பிரிப்டவுன் பாக்ஸ் வந்து ப்ரோகேரியோட்ல, ஹாக்னஸ் பாக்ஸ் வந்து யூகேரியோட். பிரிப்டவுன் பாக்ஸ் வந்து ஆர் நியூக்ளியோடைட் இருக்கும் டாட்டா ஏடி, பட் ஹாக்னஸ் பாக்ஸ்ல வந்து ஏழு நியூக்ளியோடைட் இருக்கும், டாட்டா ஏஏஏ அல்லது டாட்டா டிஏடி இருக்கும். இப்போ இந்த ஏஏ இப்போலாம் டிஏடி, இந்த ரெண்டு ஏ இப்போலாம் டி இருக்கும், டாட்டா டிஏடி அப்படின்னு இருப்பான். ஓகே ஸோ டாட்டா பாக்ஸ் ஜென்ரலாக டாட்டா பாக்ஸ்னே சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் வந்து ப்ரோமோட்டர் சைடுக்கு முன்னாடி இருக்கும். ஓகே இந்த டாட்டா பாக்ஸ்க்கு அடுத்து தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல மூணு சைடு இருக்கு, ப்ரோமோட்டர், ஸ்ட்ரக்சுரல் ஜீன். இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீனை நம்ம சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறது முதல் ஸ்டெப் என்னன்னா டிஎன்ஏ அன்வைண்ட் ஆகும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் பிரேக் ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் டூ ஸ்ட்ராண்ட்ஸ். அப்போ ரெண்டு ஸ்ட்ராண்டு தனித்தனியாக பிரிஞ்சு, இப்போ மேலே ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு, நமக்கு கீழே ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு. ஓகே மேலே இருக்க ஸ்ட்ராண்டு த்ரீ ஃப்ரெண்ட் டு ஃபைவ் ஃப்ரெண்ட், கீழே இருக்க ஸ்ட்ராண்டு ஃபைவ் ஃப்ரெண்ட் டு த்ரீ ஃப்ரெண்ட். நல்ல ஞாபகம். ஓகே நவ இந்த மேல இருக்க ஸ்ட்ராண்டுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், கீழ இருக்க ஸ்ட்ராண்டுக்கு பேர் கோடிங் ஸ்ட்ராண்ட். அது என்ன டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட்? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல இருந்து தான் ஆர்என்ஏ உருவாகும், கோடிங் ஸ்ட்ராண்ட்ல இருந்து ஆர்என்ஏ உருவாகும். ஓகே டெம்ப்ளேட் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட், நேம்லயே இருக்கு, அதுதான் ஆர்என்ஏ உருவாகக்கூடிய ஸ்ட்ராண்ட். ஸோ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல என்னென்ன நியூக்ளியோடைட் இருக்கோ அதுக்கு இணையான ஆர்என்ஏ நியூக்ளியோடைட் ஃபார்ம். ஓகே ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுங்கிறது என்னென்னு சொல்லிடுறேன், இந்த மாதிரியான டை நியூக்ளியோடைட், டிஆக்சி நியூக்ளியோடைட் சொல்லுவாங்க அங்க, இங்க ரிபோ நியூக்ளியோசைட், ரிபோ நியூக்ளியோசைட் பயன்படுத்தி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஜிசிசிஏஏடிடி இப்படி எல்லாம் இருக்குன்னு வைங்க. அப்ப ஆர்என்ஏ எப்படி உருவாகும்? ஆர்என்ஏ வந்து யூ ஏக்கு இணையா டி வராதுங்க, யூ தான், ஆனால் டிக்கு இணையா ஏ வரும், டி ஜி ஜி சி யூ யூ ஏஏ. நல்லா பாருங்க டைம் வர இடத்துல யூராசி. ஓகே இது மாதிரி ஒரு
பாலிமரைஸ் அதாவது பாலிமரைசேஷன், ஒரு ஆர்என்ஏ உருவாகிறதுக்கு இந்த என்சைம் யூஸ் ஆகும். ஓகே, என்சைமோட கோஃபேக்டர் சிக்மா. நல்லா கவனிக்கணும், என்சைம் ட்ரான்ஸ்கிரிப்ட் டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இன்டு ஆர்என்ஏ இன் தி டைரக்ஷன் 5' to 3'. நல்லா கவனிச்சுக்கணும், 5' to 3'. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் 5' to 3' தான் நடந்தது, இங்கேயும் 5' to 3' தான் நடக்கும். எப்பவுமே இது காமன், 5' to 3'. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும், ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகி தனியாக வரும். ஓகே, திஸ் இஸ் ஆர்என்ஏ, கிளியர். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், ரைட். ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொடியூஸ் நியூ ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஓகே, பட் எதுவரையும் நடக்கும்னா டில் த டெர்மினேட்டர், டெர்மினேட்டர் சைட்டோட ஆர்என்ஏ முடிவாகுது, ஆர்என்ஏ ஃபார்மேஷன் முடிவாகும். ஏன்னா இப்போ டெர்மினேட்டர் சைட் வந்து இங்கே இருக்கு, இட் இஸ் ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் 3' எண்ட் ஆஃப் த கோடிங் ஸ்பான், கீழே இருக்கு டெர்மினேட்டர். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ உருவாகும் போது இந்த ஹேப்பின் பெண்டு ஒரு ஃபார்ம் ஆகும், ஹேப்பின் பெண்டு ஃபார்ம். ஆர்என்ஏவே ஹேப்பின் பெண்டாக தான் முடியும், ஏன்னா டெர்மினேட்டர் கீழே இருக்கு. Once terminator is received by RNA polymerase, the process transcription is stopped. Okay, terminator site வந்ததும் process stop ஆகும். அதனால terminator siteல இந்த RNA polymerase ஒரு factor தேவை, அங்க ஒரு cofactor தேவை, அது மாதிரி இங்க ஒரு cofactor, that factor is called rho factor. rho factor. ரோ ஃபேக்டரோட வேலை என்னன்னா, ரோ ஃபேக்டர் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த டெர்மினேட்டர் சைட் ஃபார் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன், நவ் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ரெப்ளிகேஷனுக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்கிறேன். ரெப்ளிகேஷனில் என்டையர் ஜீனோமும் டெவலப், ஆனால் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும், ஒரு டிஃபரெண்ட். ஓகே, ரெண்டாவது டிஃபரெண்ட் என்னன்னா, ரெப்ளிகேஷன்ல ரெண்டு ஸ்ட்ராண்டுமே டெம்ப்ளேட்டாக யூஸ் ஆகும், ரெண்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுமே டெம்ப்ளேட்டாக யூஸ் ஆகும். ஆனால் இங்கே ஒரு ஸ்ட்ராண்டு தான் டெம்ப்ளேட்டாக யூஸ் ஆகுது, இன்னொரு ஸ்ட்ராண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட், அது வந்து ஆர்என்ஏவை உருவாக்க, இது ரெண்டாவது. சரிங்களா, இந்த ரெப்ளிகேஷன் வந்து டிஎன்ஏ டு டிஎன்ஏ தான் ப்ரொடக்ஷன், ஆனால் இங்கே டிஎன்ஏ டு ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன், இது மூணாவது டிஃபரன்ஸ். ஓகே, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன், ரைட். ஸோ இதான் சம்திங் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரெப்ளிகேஷன் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ நான் இங்கே சொல்கிறேன், இப்போ தேர் இஸ் நோ டைப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இன் ப்ரோகாரியோட். ஆனால் யூகாரியோட்ல 3 types ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்கு, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3. எந்த ஆர்என்ஏ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1னா ஆர்என்ஏ என்ன உருவாகும், எந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகுதோ அதுக்கு ஆர்என்ஏ வந்து டிஃபரன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 வந்து பைண்ட் ஆனா அது வந்து ஆர்என்ஏ உற்பத்தி, ஆர்என்ஏனா ரிபோசோமல் ஆர்என்ஏ, அதுல 4 டைப் இருக்கு, 28S, 18S, 5.8S, இந்த மாதிரி 3 types இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அடுத்தது ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 என்ன பண்ணும், ஒரு 3 process இருக்கு, அந்த 3 process மூலமா HNRNA mRNA. இது செகண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 ஆகுதுதான், இந்த இடத்துல ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 ஃபார்ம் ஆகும், அதாவது பைண்ட் ஆகும். இந்த ஆர்என்ஏ வந்து என்ன ஆர்என்ஏவா இருக்கும், டிஆர்என்ஏவா இருக்கும், அதாவது ஆர்என்ஏல ஒரு டைப் இருக்கு,
ஓகே. ஆர்ஆர்என்ஏல என்ன டைப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5S இருக்கக்கூடிய ஒரு ஆர்என்ஏ, அந்த ஆர்என்ஏ உருவாகும். ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. டி ஆர்என்ஏ பாலிமெரேஸ் 1, 2, 3 எந்த என்சைம் வேணாலும் பைண்ட் ஆகலாம், எந்த என்சைம் வேணாலும் ஆர்என்ஏ உருவாகிற ஆர்என்ஏ டிஃபரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்என்ஏ பாலிமெரேஸ் 1னா ஆர்என்ஏ, அதுல மூணு டைப் ஃபார்ம். ஓகே இன்னொரு ஆர்என்ஏ இருக்கு எஸ்என் ஆர்என்ஏ, அதுவும் எஸ்என் ஆர்என்ஏ, அதுவும் ஆர்என்ஏ பாலிமெரேஸ் 3 மூலமா ஃபார்ம். ஸோ எந்த என்சைம் முக்கியம், எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறது, எல்லா என்சைமும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு முக்கியம், ஏன்னா எல்லா ஆர்என்ஏவும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு முக்கியம். ஓகே இப்போ என்னென்ன ப்ராசஸ் நடக்க போகுது, எஸ்என் ஆர்என்ஏ டு எம்ஆர்என்ஏ ப்ராசஸிங், தேர் ஆர் 3 ப்ராசஸ். 1 இஸ் ஸ்ப்ளைசிங், கேப்பிங், டெய்லிங் அப்படின்னு மூணு ப்ராசஸ். ஓகே ஃபர்ஸ்ட் கேப்பிங் தான், ரெண்டாவது ஸ்ப்ளைசிங். ஓகே கேப்பிங் ஸ்ப்ளைசிங் டெய்லிங். ஓகே அதாவது கேப்பிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இது வந்து ஆர்என்ஏ 5' to 3' தான் உருவாகும்னு சொல்லியிருக்கோம். 5', இது வந்து 3', இந்த 5' ஒரு மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லக்கூடிய ஒரு நியூக்ளியோடைட், மெத்தில் குவானோசைன் அதாவது 7-methyl குவானோசைன் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல சில இடங்களில் நான் கோடிங் சீக்வன்ஸ் சொல்லக்கூடிய இன்ட்ரான்ஸ் ஓகே, அதனால எந்த கோடிங் ஆகாது, டிரான்ஸ்லேட்டே ஆகாது. எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி தான் இருக்கும். எக்ஸான் வந்து கோடிங் ஆகும், டிரான்ஸ்லேட் ஆகும், இன்ட்ரான்ஸ் டிரான்ஸ்லேட் ஆகாது. இதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே டிஎன்ஏலே கேப் அங்கங்கே சில தேவையில்லாத நான்சென்ஸ் ஜீன்ஸ், ஸ்பிளிட் ஜீன் சொல்லக்கூடிய ஜீன்கள் இருக்கு, அந்த ஸ்பிளிட் ஜீன் தான் இந்த இன்ட்ரான்ஸை யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்பிளிட் ஜீன்னால எந்த விதமான யூஸும் கிடையாது. ஓகே ரைட், ஸோ இந்த இன்ட்ரான்ஸை கட் பண்ணி எடுக்கணும். ஓகே ஸோ ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் இஸ் நோன் அஸ் ஸ்ப்ளைசிங், ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ், இன்ட்ரான்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ அப்போ இந்த இன்ட்ரான்ஸில் எப்படி ஸ்லைசிங் பண்ணுறதுனா, இந்த இன்ட்ரான்ஸ் வந்து இப்படி எக்ஸான் வருது, இந்த இன்ட்ரான் மட்டும் என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி சுற்றிக்கும், இந்த மாதிரி சுற்றிக்கும், சுற்றிக்கிட்டு எக்ஸான் எழுதுவோம். இந்த இன்ட்ரான் மட்டும் இந்த மாதிரி சுற்றிக்கும். ஓகே புரியுதுங்களா, இது கான்செப்ஷுவலாக இது புரியுது. இன்ட்ரான்ஸ் வந்து மேலே போயிட்டு இப்படி வரும். ஓகே இந்த இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்என்ஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிபோ நியூக்ளிக் நியூக்ளியஸ், ஆர்என்ஏவை கட் பண்ணி எடுக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்சைம், அந்த என்சைம் தான் இந்த இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுது. அதுக்கடுத்து என்ன நடக்கணும், எக்ஸான் தான் ஜாயின் ஆகும், எக்ஸான் வந்து ஜாயின் ஆகும் இல்லையா. இந்த எக்ஸானை ஜாயின் பண்ணுறது யாருன்னா நிறைய பாலி அடினலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ இது 5' எண்டு, இது 3' எண்டு, இன்ட்ரான்ஸ் தான் ரிமூவ் ஆயிடுச்சு. இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, கேப்பிங் மட்டும் இருக்கு, ஜிஎம்
ஜிடிபி மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் இருக்கு, இதுதான் கேப் 5' to 3'. இந்த 3' நிறைய என்ன அட்டாச் ஆகும், பாலி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 200 இருந்து ஒரு 300 நியூக்ளியோடைடு வந்து ஏவா அட்டாச் ஆகும், நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஏ அட்டாச் ஆகும். ஏ எதுக்காக சேஃப்டியா எம்ஆர்என்ஏ கூட சேஃப்டி, ஏன்னா நிறைய ஆர்என்ஏஸ் இருக்கும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி எம்ஆர்என்ஏ சைட்டோபிளாஸ்ட், அதனாலதான் ப்ராசஸிங் ஆகும். ஸோ ப்ராசஸிங் ஆஃப் ஹச்சன் ஆர்என்ஏ ஈச் ஃபார்ம் எம்ஆர்என்ஏ. ஸோ எம்ஆர்என்ஏ உடனே வந்து ஹச்சன் ஆர்என்ஏ 3 ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எம்ஆர்என்ஏ வரும். ஸோ ப்ராசஸிங் ஓகே. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு டிரான்ஸ்கிரிப்ஷன், இப்போ ஆர்என்ஏ கிடைச்சு. ஃபைனலாக இந்த ஸ்பிளிட்டிங், இந்த ஸ்பிளிட்டிங்கோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஜீன்களில் இருக்கக்கூடிய ஒரு ஏன்சியன் ஃபீச்சர் ஆஃப் த ஜீனோம், ஜீனோமோட ஏன்சியன் ஃபீச்சராக இருக்கு ஓகே, ஏன்சியன் ஃபீச்சர் ஆஃப் த ஜீனோம். ரெண்டாவது இந்த ஸ்ப்ளைசிங்னு சொல்லக்கூடிய ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் வந்து ஆர்என்ஏ வேர்ல்டோட டாமினன்ஸ் தான் பார்த்து. ஸோ ஆர்என்ஏ வேர்ல்டு வந்து பெரிய வேர்ல்டு, அதை பற்றி ரிசர்ச் நிறைய போயிட்டு இருக்கு. இந்த ஆர்என்ஏ வேர்ல்டோட டாமினன்ஸ் தான் இந்த ஸ்ப்ளைசிங்கை காட்டுது. ஸோ ஸ்பிளிட்டிங் வந்து ப்ரோகாரியோட்டிக்ல கிடையாது, யூகாரியோட்ல மட்டும்தான் வரும். ஸோ ப்ரோகாரியோட்டுக்கு யூகாரியோட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மெயினாக நம்பர் இப்போ ப்ரோகாரியோட்ல மெனி சிஸ்டம் இருக்கும் பாலிசிஸ்டானிக், ஆனால் யூகாரியோட்ல மோனோ சிஸ்டம், இது ஒரு டிஃப்ரெண்ட். ரெண்டாவது டிஃப்ரெண்ட், ஸ்பிளிட்ஜீன் வந்து யூகாரியோட்ல மட்டும் தான் இருக்கு, ப்ரோகாரியோட்ல கிடையாது. ஸ்பிளிட்ஜீனோட வேலை என்னன்னா நத்திங், என்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இந்த ஸ்பிளிட்ஜீனோட வேலை இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஏன்சியன் ஃபியூச்சர் ஆஃப் த ஜீனோம், நம்மளோட ஜீனோமோட ஏன்சியன் ஃபியூச்சர் அது வெளிப்படும். அதாவது ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்என்ஏ வேர்ல்டோட டாமினன்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ ஸோ மச், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.